அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் அப்படின்றது பொதுவாகவே எல்லா நாட்களுமே நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்களாக தாங்க அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிறையை தரிசனம் செய்யறது எவ்வளவு பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மேலும் மூன்றாம் பிறையை நம்ம சாதாரணமாகவே தரிசனம் செய்யறதால நமக்கு பல புண்ணியங்கள் கிடைக்கும். போன ஜென்மத்தில் நம்ம செஞ்சுருக்கக்கூடிய எல்லா பாவ செயல்களுமே இல்லாமல் போகும் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தமாக அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த மூன்றாம் பிறையின் நற்குணங்கள் என்ன, இந்த மூன்றாம் பிறையை வணங்குறதால நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் சந்திர தரிசனம் செய்கிறது நல்ல விஷயமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பிறையை தொடர்ந்து வணங்குறதால அளவிட முடியாத புண்ணியத்தை நம்ம பெறலாம். மூன்றாம் பிறையை தரிசனம் செய்யறதால சிவனுடைய சிரசையை நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தமா. தொடர்ந்து மூன்றாம் பிறையை தரிசித்து வர்றவங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே வற்றாத செல்வத்தை பெற்று பிரகாசத்துடன் வாழ்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாம் பிறையை தொடர்ந்து தரிசனம் செய்யறதால மூர்க்கனும் அறிவு பெறுவாங்க. நான்கு பிறைகளை தொடர்ந்து தரிசனம் செய்தோம் அப்படின்னா நம் வினை நாசமாகுமா? ஐந்து பிறையை தொடர்ந்து தரிசனம் செய்கிறதால ஆண்டியும் அரச யோகம் பெறுவான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆறு பிறையை தொடர்ந்து தரிசனம் செய்கிறதால திருமண தடையின்றி நல்லாவே நடக்குமா? ஏழு பிறையை தொடர்ந்து தரிசனம் செய்கிறதால கடன் தொல்லைகள் தீரும். மேலும் பத்து பிறையை தொடர்ந்து தரிசித்தோம் அப்படின்னா பாரில், அதாவது உலகம் முழுவதுமே நம்மளுடைய புகழ் ஓங்கி நிற்கும் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது. வருடம் முழுவதுமே பிறையை தொடர்ந்து தரிசிக்க வந்தோம் அப்படின்னா வம்சம் விருத்தியாகுமா? மேலும் நீடித்த பிறை தரிசனம் முக்தி பெற கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்பவுமே நம்ம இந்த மூன்றாம் பிறையை தரிசனம் செய்கிறதால நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்றது இதனுடைய நம்பிக்கை. மேலும் நீண்ட ஆயுள் பெற விரும்புகிறவங்க மூன்றாம் பிறையை வணங்கிறது நல்ல விஷயமா பார்க்கப்படுது. மூன்றாம் பிறை தரிசனம் அப்படின்றது முற்பிறவி பாவத்தை போக்கக்கூடிய வல்லமை பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைகிறதை தான் அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகும் வரக்கூடிய மூன்றாம் நாளை மூன்றாம் பிறை நாள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நாளைய தினம் இந்த மூன்றாம் பிறை நாளாக அமைஞ்சிருக்கு. அமாவாசைக்கு அடுத்த நாள் நிலவு சுத்தமாக தெரியறது கிடையாது. ஆனால் மூன்றாம் நாளான துவிதி திதியில் நிலவு சரியாக தெரியுங்க. அழகாகவும் பிரகாசமாகவும் இந்த நிலவு பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மூன்றாம் பிறையானது இரவு வரத்துக்கு முன்னாடியே 6:30 மணி அளவில் தோன்றும் பிறையாக இருக்குது. மூன்றாம் பிறையை தெய்வீக பிறை அப்படின்னே சொல்லலாம். இந்த மூன்றாம் பிறையைத்தான் சிவபெருமான் தன்னுடைய முடியில் சூடியிருக்காரு. இதன் காரணமாக தான் மூன்றாம் பிறையை தரிசனம் செய்கிறதால சிவனுடைய சிரசையை தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குங்க. மூன்றாம் பிறையை பார்க்குறதால மன நிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மன கஷ்டங்கள் வருத்தங்கள் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே சுத்தமாக நம்மளை விட்டு நீங்கி ஓடிடும் அப்படின்றது இதனுடைய நம்பிக்கையாக இருக்குது. மூன்றாம் பிறையை தொடர்ந்து தரிசனம் செஞ்சு வந்தோம் அப்படின்னா பெண்களுக்கு மாங்கல்ய பலன் ரொம்பவே அதிகமாக கூடுமாம். மூன்றாம் பிறை நாளில் சந்திர தரிசனம் செய்கிறவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். மேலும் மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்குமாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கண் பார்வை ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. மூன்றாம் நாள் வரக்கூடிய சந்திரனை, அதாவது மூன்றாம் பிறை சந்திரனை தரிசனம் செய்கிறதால ஆயுள் கூடும் அப்படின்றதும் நம்பிக்கை தாங்க. இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை கண்டா அப்படின்னா சிவபெருமானுடைய பரிபூரண அருளை நம்ம பெறுவதற்கான வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த சந்திரனை தரிசனம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும். மூன்றாம் பிறை தரிசனம் அப்படின்றது நம்மளுடைய முற்பிறவியில் நம்ம செஞ்சுருக்கக்கூடிய பாவத்தை எல்லாமே போக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. ஒவ்வொரு மாதமும் சந்திர தரிசனம் வரதானே செய்யுது, அதில் என்ன சிறப்பு இருக்க போகுதா அப்படின்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க.
ஆனால் மாதம் மாதம் வரக்கூடிய எல்லா மாதத்துலேயுமே இந்த மூன்றாம் பிறைன்னு சொல்லக்கூடிய சந்திரனை தரிசனம் செய்கிறதால ரொம்ப அதிகமான பலன்களை நம்ம பெறலாம் அப்படின்றது தான் நிதர்சனம். சந்திரனும் பிறையும் இந்துக்கள் மட்டும் இல்லாமல் அநேக மதங்கள்லேயும் ரொம்பவே முக்கியத்துவம் பெற்றதாக இருக்குது. மூன்றாம் பிறையின் சிறப்பை இன்னும் சொல்லணும் அப்படின்னா எல்லா மதங்களுமே இதை ஏற்றுக்கொண்டு தான் இருக்குது. அதாவது இஸ்லாமிய மதம், ஜைனம், கிறிஸ்துவம், இந்து மதம் அப்படின்னு எல்லா மதங்களுமே மூன்றாம் பிறை அப்படின்றத ஒரு தெய்வீக அம்சம் பொருந்தியது அப்படின்னு தான் தெரிவிக்குது. அந்த பிறையை கண்டு வணங்குறது ஆயுள விருத்தி செய்யும் அப்படின்னும் செல்வங்களை சேர்க்கவும் பிரம்மஹஸ்தி தோஷம் போன்ற தோஷங்கள் நீங்கவும் பயன்படுறதா நம்புகிறாங்க. மூன்றாம் பிறையை தெய்வீக பிறை அப்படின்னே சொல்லலாம். இந்த மூன்றாம் பிறையைத்தான் சிவன் தன்னுடைய முடிமேலே அணிஞ்சிருக்காராம். மூன்றாம் பிறையை பார்த்தோம் அப்படின்னா மன நிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குங்க. நம்மளுடைய மன கஷ்டங்கள் வருத்தங்கள் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே நீங்கிடுமா. அமாவாசை முடிந்து வரக்கூடிய மூன்றாம் நாள் சந்திரனை அதாவது மூன்றாம் பிறையை பார்த்தால் நம்மளுடைய ஆயுள் கூடும் அப்படின்றது நம்பிக்கை. ஒவ்வொருவருமே தன்னுடைய வாழ்நாளில் 1000 முறையாவது மூன்றாம் பிறையை பார்த்தா தான் முக்தி அப்படின்றது சொல்லப்படுது. சந்திரமா மனோஷோ ஜாதா அப்படின்ற புருஷ சூக்தம் போற்றும் சந்திரனே மனதிற்கு அதிபதியாக பார்க்கப்படுறாரு. இவரு தான் உடலுக்கும் காரகன். சரீர பலம் மனோபலம் இரண்டுமே உலக வாழ்க்கைக்கும் வெற்றிக்கும் ரொம்பவே மூலபலமாக அமைஞ்சிருக்கக்கூடியதாக இருக்குது. ஜனன லக்னத்தின்படி நல்ல பலன்களை ஒரு ஜாதகத்தில் பார்க்க முடியல அப்படின்னா சந்திரனை லக்னமாக கொண்டு பலன்களை சொல்ல வேண்டும் அப்படின்னு விதி இருக்குங்க. இதை தான் விதி கெட்டால் மதிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ற பழமொழி உணர்த்தக்கூடிய தத்துவமாகவும் இதுதான் அமைஞ்சிருக்கு. யாராவது அறிவீனமான செயல்களை செஞ்சிட்டோம் அப்படின்னா மதி கெட்டவனே அப்படின்னத திட்டத பார்த்துருப்போம். இதிலிருந்து ஒருவர் எவ்வளவு புத்திசாலியாக இருக்க வேண்டும் அப்படின்னாலும் சந்திரன் அவருக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத உணரலாம். ஒரு முறை தட்சனுடைய சாபத்தால் தன்னுடைய 16 கலைகளையும் சந்திரன் இழந்திருக்காரு. தன்னுடைய கலை மீண்டும் பெறுவதற்காக சந்திரன் சிவனை நினைச்சு தியானம் செஞ்சாராம். தட்சனின் சாபத்தால் உருகும் சந்திர பகவானுடைய தேகநிலை குறித்து ரொம்பவே வருத்தம் அடைஞ்சிருக்காங்க அவருடைய 27 நட்சத்திர மனைவியரும். உடனே அவங்களுடைய தந்தையான தட்சன்கிட்ட போய் சாப விமோச்சனம் அளிக்கும்படி வேண்டியிருக்காங்க. தட்சனோ தன்னுடைய அறியாமையால் அளித்த சாபத்தால் தன்னுடைய புண்ணியம் எல்லாம் குறைந்து விட்டது அப்படின்னும் தன்னால் சாப விமோச்சனம் அளிக்க முடியாது அப்படின்னும் இறுதியாக 27 மனைவியரும் நட்சத்திரமும் சிவபெருமான தரிசனம் செய்ய தவம் புரிய அவர் வற்புறுத்தியிருக்காரு. சந்திரனுடைய தவத்தை மெச்சிய சிவனும் தன் தலைமுடியில் மூன்றாம் பிறையா அமரும் பேர் பெற்றிருக்காரு. சுறுசுறுப்போடு அதே நேரம் சிறுக சிறுக வளர்ந்தால் முழு பலனை அடைய முடியும் அப்படின்ற கருத்தை வலியுறுத்தி தான் இந்த மூன்றாம் பிறை அமைஞ்சிருக்கான். இதை வைத்து தான் 80 வயது நிறைவுற்றவர்களை 1000 பிறை கண்டவங்க அப்படின்னு அவங்களுக்கு சதாபிஷேகம் செய்கிறதா சொல்லப்படுது. சந்திரன் அமாவாசையை அடுத்து வரக்கூடிய நாட்களில் வளர்ப்பிறையாக உருவெடுக்கிறாரு. இந்த நாளை சந்திர தரிசனம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்த தரிசனம் பற்றி இந்து சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். வானத்தில் சில நொடிகளே காட்சி தரக்கூடிய மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் ரொம்ப ரொம்ப அபூர்வமான தெய்வ தரிசனமாக இருக்குங்க. சந்திரன் சிவபெருமானுடைய தலையில் மூன்றாம் பிறையாக சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி கொடுக்குறாரு. இதனால தான் மூன்றாம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் கிடையாது. சாட்சாத் பரமேஸ்வரின் ஒரு பகுதியை நம்ம தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் பெறோம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சந்திர தரிசனம் கிட்டும் போதெல்லாம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற இடைவிடாமல் ஜபித்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனம் அமைதியை பெறுமாம். அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலையை அடையலாம் அப்படின்றது இதனுடைய நம்பிக்கையாக இருக்குது. சற்று சிரமப்பட்டு தேடி கண்டுபிடித்து தரிசிக்கும்படியாக தான் இந்த சந்திர தரிசனம் அமைஞ்சிருக்கும். மெல்லிய தங்க கம்பி போல செய்த மோதிரம் போல ரொம்ப அழகிய வடிவத்தில் இந்த மூன்றாம் பிறை காட்சி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாத சந்திர தரிசனத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அம்மனுடைய புனிதமான இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிறைனால் நம்ம தவற விட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே தவறான விஷயமாக அமையும்.
மேலும் ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறவங்க இந்த மூன்றாம் பிறையை கண்டிப்பாக தரிசனம் செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.